الله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1440 ஜமாதுல் ஆஹிரா மாதம் 3 திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல்லா அல் புஹைஜான் அவர்கள் ஹுத்பா பிரசங்கத்தை நடாத்தி வைத்தார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஏவி இருக்கின்ற விடயத்தை எடுத்து நடக்கும் விடயத்திலும் அல்லாஹ் எவைகளையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ, ஹராமாக்கி இருக்கின்றானோ, அவைகளை தவிர்ந்து நடக்கின்ற விடயத்திலும் அல்லாஹுவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹப் சுபஹானஹு வ தஆலா உலகத்தை படைத்து உலகத்திலே பல கோடி உயிரினங்களை படைத்து அவைகளுக்குரிய நிர்ணயங்களை அல்லாஹ் உலகத்திலே அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் உருவாக்கப்படுவதற்கு முன்னால் நிர்ணயம் செய்துவிட்டான். அவர்கள் எவ்வளவு காலம் உலகத்தில் வாழ போகின்றார்கள், அவர்களுக்கு எந்தெந்த காலத்தில் என்னென்ன உணவு வகைகள் வாழ்வாதாரங்கள் கிடைக்கும், அவர் உலகத்திலே எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வாழ்வார், எந்த அளவுக்கு கஷ்டப்படுவார், எந்த அளவுக்கு துன்பங்கள் துயரங்களை அனுபவிக்கப் போகின்றார், எவ்வளவு மகிழ்வான வாழ்வை எடுக்க போகின்றார் என்பதையெல்லாம் அல்லாஹ் நிர்ணயம் செய்துவிட்டான். எனவே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாட்டை யார் பொருந்தி கொள்கிறார்களோ அது அவர்களுக்கு மிகவும் ஈடேற்றமானதாக இருக்கும். எவர்கள் அல்லாஹுடைய ஏற்பாட்டை பொருந்தி கொள்ளாமல் காரணம் கூறிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அதன் மூலமாக நஷ்டமடைய போகின்றார்கள். ஏனென்றால் எல்லா விடயமும் அல்லாஹுடைய நிர்ணயத்தின் பிரகாரம், அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் தான் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன, நடைபெறப் போகின்றன என்பதை ஒவ்வொரு முஃமீன்களும் ஆழமாக உள்ளத்திலே பதிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஆதமுடைய மனிதர்களுடைய ஆதமுடைய சந்ததியினருடைய ஒவ்வொரு மனிதருடைய ரிஸ்குகளையும் வாழ்வாதாரத்தையும் அந்த கரு தரித்து குறிப்பிட்ட காலத்திலே உயிர் ஊதப்பட்டதற்கு பின்னால் அங்கே அவனுடைய முழுமையான வரலாறு எழுதப்பட்டு முடித்து விட்டது. அந்த மனிதன் கருவறையிலே தாயுடைய வயிற்றிலே முழுமையை பெற்றதற்கு பின்னால் 4 மாதங்கள் முழுமை அடைந்ததற்கு பின்னால் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஒரு வானவரை அந்த தாயுடைய வயிற்றுக்கு அனுப்பி அந்த உயிர் ஊதுமாறு அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் அந்த வானவர் அந்த சிசுவுக்கு உயிரை கொடுக்கின்றார். அதற்கு பின்னால் 4 விடயங்கள் எழுதப்படுகின்றன. அவர் எவ்வளவு காலம் உயிர் வாழ்வார், அவர் உலகத்திலே என்னென்ன வேலைகள் செய்வார், அவருடைய வாழ்வாதாரங்கள் உணவுகள் எந்த அளவுக்கு இருக்கும், அவர் ஈடேற்றமானவரா, மகிழ்ச்சிக்குரியவரா, அல்லது மூதேவியா சீதேவியா என்று இந்த 4 விடயங்களையும் அந்த மலக்கின் மூலமாக நிர்ணயிக்கப்படுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைக்கு புறம்பாக எதனையும் மொழிய மாட்டார்கள், அவர்களுடைய நாவினால் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வஹியுடன் சம்பந்தப்பட்ட விடயமாக அல்லாஹுவின் மூலமாக தெளிவாக எடுத்துரைக்கப்பட்ட விடயமாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த அளவும் ஒரு அணுவேலுவனின் சந்தேகம் ஒரு முஃமினுக்கு வந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக ஒவ்வொருவரும் தனது தாயுடைய வயிற்றிலே அது கருவாக உருவெடுக்க ஆரம்பிக்கின்ற போது 40 நாட்கள் அங்கே ஒன்று சேர்க்கப்பட்டு 2வது 40 நாட்களில் அந்த மணியிலிருந்து வந்த அந்த உருவம் இரத்த கட்டியாக மாறுகின்றது. இன்னும 40 நாட்கள் அங்கே சதை கட்டியாக அது மாறுகின்றது. அதற்கு பின்னால் 3 மாதங்கள் நிறைவு பெற்று 4வது 40 நாட்கள் முடிவுற்றதற்கு பின்னால் அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் உயிர் ஊதப்படுகின்றது. அவர்களுடைய உணவு, அதே போன்று அவருடைய ஆயுள் காலம், அவர் என்ன செய்ய போகின்றார், உலகத்திலே மகிழ்ச்சியாக சீதேவியாக அல்லது
கஷ்டப்பட்டவராக வாழ்வாரா என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருவறையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் எழுதிவிட்டான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வாதாரங்களும் பங்கு வைக்கப்பட்டுள்ளது, நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் தெளிவாக எழுதப்பட்ட விடயமாக இருக்கின்றது. எனவே வாழ்வாதாரத்தை தேடுகின்ற போது அதிலே நீங்கள் அழகிய முறையை கையாளுங்கள். நீங்கள் அதாவது தொழில் வாய்ப்பு மூலமாக சம்பாத்தியத்தை நீங்கள் தேடிக்கொள்வதிலே நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹுவை பற்றி நல்லெண்ணம் கொள்ளுங்கள். அல்லாஹுவை பற்றி தப்பெண்ணம் கொள்வது உண்மையிலே விரும்பத்தகாத வெறுக்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அல்லாஹ் தனது அடியான் நாடக்கூடிய இடத்திலே அல்லாஹ் இருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். எனவே அல்லாஹுவை பற்றி நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். எனக்கு நடக்க இருப்பது அல்லாஹின் மூலமாக நேரானதாக சீரானதாக மகிழ்ச்சிக்குரியதாகத்தான் இருக்கும் என்ற நல்லெண்ணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் எமக்கு எதனை தந்திருக்கின்றானோ அவைகளை பொருந்தி கொள்ள வேண்டும். அதனை விட்டுவிட்டு பெரும் பேராசைகள், அதாவது சொல்லொன்னாத பல ஆசை கோட்டைகளை கட்டி அல்லாஹுடைய ஏற்பாட்டை மறந்து ஒருபோதும் நம்மை நாம் தாழ்த்தி கொள்ள கூடாது. அல்லாஹுடைய ஏற்பாட்டை நம்பக்கூடிய அந்த ஈமானிய உறுதியிலிருந்து நம்மை ஒருபோதும் தாழ்த்தி கொள்ள கூடாது. அதே நேரத்திலே கெட்ட எண்ணத்தை தவிர்ந்து கொள்ள வேண்டும். வீண் விரயம் செய்வதை தவிர்ந்து கொள்ள வேண்டும். வீண் விரயம் செய்வதென்பது மிகவும் பெரும் மடத்தனமாக இருக்கின்றன. உனக்கு ஏதாவது துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டு விட்டால், சோதனைகள் வந்துவிட்டால், நான் அவ்வாறு இருந்தால், நான் இவ்வாறு இருந்தால் இப்படி இருப்பேனே என்ற அந்த வார்த்தைகளை கூறிக்கொண்டிருக்காமல் அல்லாஹுடைய நிர்ணயத்தின் பிரகாரம் நடைபெற்று விட்டது, அவனுடைய நாட்டத்தின் பிரகாரமே ஏற்பட்டு விட்டது என்று கூறி நீ அல்லாஹுடத்திலே பணம் சாட்டிவிடு. நிச்சயமாக அல்லாஹாகவன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவன்தான் ரஸ்ஸாக், அவன்தான் உணவளிக்க கூடியவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது இரு கரங்களையும் விரித்து கொண்டிருக்கின்றான். நாடியவர்களுக்கு வாரி வழங்கி கொண்டே இருக்கின்றான். அவனுடைய ஹசானா களஞ்சிய சாலை ஒருபோதும் கொடுப்பதன் மூலமாக குறைவேற்பட மாட்டாது. தர்மங்கள் கொடுப்பதன் மூலமாக குறைவென்பதே ஏற்பட மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடை வழங்குவதனூடாக, தர்மங்கள் கொடுப்பதனூடாக, பிறருக்கு வாரி வழங்குவதனூடாக அவனுடைய ஹஜாவிலிருந்து ஹசானாவிலிருந்து குறைவென்பது ஏற்பட மாட்டாது. இரவு பகலாக அல்லாஹ் வாரி வழங்கி கொண்டே இருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குதுசிலே கூறக்கூடிய ஒரு செய்தியை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை அபூதர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியார்களை அழைத்து கூறுகின்றான். யா இபாதி, எனது அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ஸுல்ம அலா நஃப்ஸி, அநியாயத்தை என் மீது நான் தடுத்து கொண்டேன், ஹராமாக்கி கொண்டேன், உங்களுக்கு மத்தியிலும் அது ஹராமாக்கப்பட்டுள்ளது. ஃபலா தவாலமோ, நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அநியாயம் செய்ய வேண்டாம். எனது அடியார்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் வழிகேட்டில் இருக்கின்றீர்கள். நான் நேர்வழி காட்டியவர்களை தவிர, எனவே என்னிடத்தில் நேர்வழி கேளுங்கள், உங்களுக்கு நான் நேர்வழி காட்டுகின்றேன். எனது அடியார்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் பசித்தவர்களாக இருக்கின்றீர்கள். நான் உணவளித்தவனை தவிர, எனவே என்னிடத்திலே உணவை கேளுங்கள், நான் உங்களுக்கு உணவளிக்கின்றேன். யா இபாதி, எனது அடியார்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆடையற்ற நிர்வாகிகளாக இருக்கின்றீர்கள், நிர்வாணிகளாக இருக்கின்றீர்கள். நான் ஆடை அளித்தவர்களை தவிர, எனவே என்னிடத்தில் ஆடை அணிவிக்க கேளுங்கள், உங்களுக்கு நான் ஆடை அணிவிக்கின்றேன். யா இபாதி, எனது அடியார்களே, நீங்கள் இரவிலும் பகலிலும் அயராது பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நானோ பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றேன். என்னிடத்திலே பாவம் மன்னிப்பு கோளுங்கள், நான் உங்களது பாவங்களை மன்னிக்கின்றேன். யா இபாதி, எனது அடியார்களே, நிச்சயமாக நீங்கள் எனக்கு தீங்கு செய்யக்கூடிய எந்த தீங்கையும் அடைந்து கொள்ளவில்லை. அதே போன்று எனக்கு பயன்பெறக்கூடிய பயனளிக்கக்கூடிய எந்த பயன்பாடையும் நீங்கள் எத்திக்கொள்ளவில்லை. எனது அடியார்களே, நீங்கள் உங்களுடைய ஆரம்பத்தில் வந்த ஒவ்வொருவரும் கடைசியில் வரக்கூடியவர்களும் ஜின்களும் மனிதர்களும் அனைவர்களும் சேர்ந்து அல்லாஹுவை அச்சப்படக்கூடிய
பயப்படக்கூடிய மிகவும் தக்குவாதாரியான ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஒன்று சேர்ந்து நீங்கள் அனைவர்களும் மிகவும் உச்சகட்ட தக்குவாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருப்பதனூடாக உங்களுடைய அதிகபட்ச தக்குவாவின் மூலமாக எனது அரசாட்சியிலே எதுவும் அதிகமாகிவிடப் போவதில்லை. எனது அடியார்களே, அதே போன்றுதான் ஆரம்பத்தில் வந்தவர்கள் கடைசியில் வர இருப்பவர்கள் மனிதர்கள் ஜின்கள் அனைவர்களும் சேர்ந்து அதி உச்சகட்ட கெட்ட கொள்கைகளை கொண்ட ஒரு மனிதனுடைய நிலைக்கு நீங்கள் எல்லாம் மாறினாலும் நீங்கள் கெட்டு போவதனூடாக உங்களுடைய தீங்கின் மூலமாக எனது அரசாட்சியில் எதுவும் குறைந்துவிட போவதில்லை. யா இபாதி, எனது அடியார்களே, ஆரம்பத்தில் வந்தவர்கள் கடைசியில் வர இருப்பவர்கள் மனிதர்கள் ஜின்கள் நீங்கள் அனைவர்களுமாக சேர்ந்து ஒரு மைதானத்திலே இருந்து என்னிடத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஒவ்வொருவருடைய கேள்விகளுக்கும் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வேண்டுதலுக்கும் நான் பதிலளிக்க கூடியவனாக வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றேன். என்னிடத்திலே இருக்கக்கூடிய விடயத்தில் ஒரு சொட்டேனும் குறைய போவதில்லை. எவ்வாறு என்று சொன்னால் கடலிலே ஒரு ஊசியை போட்டு எவ்வாறு எடுப்போமோ அதே போன்றுதான் ஒரு குறைவு ஏற்படும் என்பதாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தனது அடியார்களுக்கு ஓமானம் உதாரணத்தை கூறிக்கொண்டே இருக்கின்றான். யா இபாதி, எனது அடியார்களே, இவைகளெல்லாம் இன்னமா ஹிய அமாலுக்கும் இவைகள் அனைத்தும் உங்களுடைய செயல்களாக இருக்கின்றன, நீங்கள் செய்த வணக்கங்களாக இருக்கின்றன, அனைத்தையும் நான் சேமித்து வைத்திருக்கின்றேன் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றேன், இவைகளுக்கான முழுமையான முறையான நிறைவான கூலியை நிறைவேற்றுவதற்காக நான் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஃபமன் வஜத கைரன், எனவே எவனுடைய ஏடு நன்மை ஏடுகளாக இருக்கின்றதோ ஃபல்யஹ்மதில்லாஹ், அல்லாஹ்வை புகழட்டும், அதற்கு மாற்றமாக இருந்தால் ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸஹ், தன்னைத்தானே அவன் நொந்து கொள்ளட்டும் என்று ஹதீஸுல் குதிசிலேயே வரக்கூடிய இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா வாழ்வாதாரங்களை வழங்குவதற்கு அவன் பொறுப்படுத்திக் கொண்டான், நான் தான் அதற்கு சொந்தக்காரன், இவைகளை நான் தான் விநியோகிப்பதற்கு தகுதியானவன் என்பதை தன்னகத்தை அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொண்டுள்ளான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, பூமியிலே இருக்கக்கூடிய ஊர்வனவுகள் படைப்பினங்கள் அது கடலிலே இருக்கக்கூடியவைகளாக இருந்தாலும் தரையிலே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த ஊர்வனவுகளுக்கும் உணவு வழங்குவதை அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கின்றான். அந்த ஊர்வனகள் எங்கே தங்குகின்றன, அதனுடைய இருப்பிடங்கள் எங்கே என்பதை அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கின்றான். அவைகள் எங்கே பயணிக்கின்றன, எந்த இடத்தில் தரித்திருக்கின்றன என்பதையெல்லாம் அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கின்றான். எனவே உணவளிப்பவன் கடலுக்கு உள்ளால் இருந்தாலும் பூமியிலே பொந்துநில் இருந்தாலும் அல்லது ஆகாயத்தில் அந்தரத்திலே இருந்தாலும் உணவளிப்பதை பொறுப்பாக அல்லாஹ் எடுத்துக் கொண்டிருக்கின்றான். எனவே தாயுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த சிசுவுக்கு அல்லாஹ் உணவளிக்கின்றான், கடலிலே இருக்கக்கூடிய மீன்களுக்கு அல்லாஹ் உணவளிக்கின்றான், பொந்துகளிலே இருக்கக்கூடிய பாம்புகளுக்கு கூட அல்லாஹ் தான் உணவளிக்கின்றான். எனவே அல்லாஹ் படைப்பினங்களை படைத்து அவைகளை ஒருபோதும் வீணாக்கவில்லை. ஒரு அடியான் அவனுக்குரிய உணவை விட்டுவிட்டு எங்கே விரண்டோடி சென்றாலும் அவனுடைய உணவை அவன் பெற்றுக்கொள்வான், அந்த வாழ்வாதாரத்தை விட்டு அவன் ஒருபோதும் இரண்டோடி விட முடியாது. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா வாழ்வாதாரத்தை விசாலமாக்கி வைத்திருக்கின்றான். அவன் நாடியவர்களுக்கு அவனுடைய அடியார்களுக்கு விசாலமாக நிர்ணயம் செய்து கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த வாழ்வாதாரம் என்பது வாழ்வாதாரத்திலே குறைவு ஏற்படுவது என்பது கஷ்டம் ஏற்படுவது என்பது அல்லாஹுவால் கொடுக்க முடியாது என்பதல்ல. அந்த அடியார்களை பரிசோதிப்பதற்காக அல்லாஹுவால் பரிசோதனை செய்யப்படுவதற்காக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா வாழ்வாதாரத்திலே உணவிலே சோதனைகளை தருவான். அவ்வாறு
சோதனைகள் வருகின்ற போது யார் அல்லாஹ்வை புகழுகின்றார்கள், யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள் என்பதை இதனூடாக, இந்த சோதனையினூடாக விளங்கப்படக்கூடிய விடயமாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்வாதாரத்திலே குறைவுகளை நெருக்குதல்களை தருவான் என்று சொன்னால் அவனால் முடியாமல் அல்ல, அல்லது அவன் மறந்து விட்டான் என்பதற்காக அல்ல, நம்மை பரிசோதிப்பதற்காக இவ்வாறான சோதனைகள் வரும். அந்த நேரத்திலே நாம் பொறுமையை கையாள வேண்டும். நிதானமாக பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்திலே நாம் பொறுமையாக இருந்து பிரார்த்தனை புரிய வேண்டும். துன்பங்கள் துயரங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வரும் என்றால் அதனை நிவர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹுவாகத்தான் இருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, எவர் பத்தினித்தனமாக இருக்கின்றார்களோ, பேணுதலாக இருக்கின்றார்களோ, அல்லாஹ் அவர்களை பேணுதலாக இருக்க செய்வான். எவர் பிறரை விட்டும் தேவையற்றவர்களாக இருக்கின்றார்களோ, அல்லாஹ் பிறரை விட்டும் தேவையற்றவர்களாக அவனை மாற்றுவான். எவன் பொறுமையை கடைபிடிக்கின்றானோ அவனை பொறுமையாளராக அல்லாஹ் மாற்றுவான். துன்பம் துயரத்தின் போது பொறுமையை கையாள்வதென்பது, நிதானத்தை கையாள்வதென்பது மார்க்கம் நமக்கு வழிகாட்டிய ஒரு முக்கியமான வழிகாட்டலாக இருக்கின்றது. எனவே எந்த நேரத்திலும் நாம் பொறுமையை கைவிட்டுவிடக் கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொறுமையின் போது நம்பிக்கை இழந்தவர்களை பற்றி கூறுகின்ற போது அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக சில மனிதர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சோதித்து ஃபஅக்ரமஹு வ நஅமஹு அவர்களை சங்கையாக்கி அவர்களுக்கு நியமத்துக்களை வாரி வழங்கினால் அவர்கள் கூறுவார்கள், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், சோதனைக்கு பின்னால் மகிழ்ச்சியான சந்தோஷமான விடயங்களை பெற்றுக்கொண்டால் என்னை படைத்தவன் என்னை சங்கை படித்து விட்டான் என்று கூறுவார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் சோதித்து அவனுக்கு வாழ்வாதாரத்திலே நெருக்குதல்களை கொடுப்பான் என்றால் அந்த நேரத்திலே அந்த மனிதர்கள் கூறுவார்கள், ஃபயகூலு ரப்பி அஹானன், என்னை படைத்தவன் என்னை கேவலப்படுத்தி விட்டான், இலகுப்படுத்தி விட்டான், அதாவது இழிவுபடுத்தி விட்டான் என்று கூறுவார்கள். இதுதான் மனிதனுடைய நிலையாக இருக்கின்றது. எனவே சோதனைகளிலே பொறுமையை கையாள்வதென்பது ஒரு மொமினுடைய இன்றியமையாத கட்டாய கடமையாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹுவை பயப்படுவது என்பது ஒரு அடியான் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகவும் பெருமதியான பொக்கிஷமாக இருக்கின்றது. எல்லா விதமான துன்பங்கள் துயரங்கள் இருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த தக்குவாதான் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. ஒமை எத்தக்கில்லாக, யார் அல்லாஹை முறையாக அஞ்சுகிறார்கள், அந்த துன்பம் துயரத்திலிருந்து விடுதலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பதோடு அவர்கள் அறியாத புறத்திலிருந்து வாழ்வாதாரங்களை கொடுத்து கொண்டே இருப்பான் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, வானங்கள் பூமிகளுடைய அல்லாஹ்வுடைய ஹசானாவுடைய திருவுகோலாக இருப்பது இந்த தக்குவாவாகத்தான் இருக்கின்றது. ஒரு மனிதன் உள்ளத்திலே ஆழமாக தக்குவாவை வரவழைத்துக் கொள்வான் என்றால் வானங்களுடைய கதவுகளை அவனுடைய அச்சம் தக்குவா திறப்பதற்கு தகுதியாக இருக்கின்றது. பூமியுடைய கதவுகளை திறப்பதற்கு ஒரு அடியானுடைய தக்குவா இறை அச்சம் காரணமாக இருக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான இடங்களிலே கூறியிருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, ஆனால் இந்த பரக்கத்துக்களை அபிவிருத்திகளை அல்லாஹுக்கு மாற்றம் செய்வதனூடாக பெற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கான உதாரணங்கள் ஏராளமாக இருக்கின்றது. ஒரு கிராமவாசிகள் அல்லாஹுவை ஈமான் கொண்டு அல்லாஹுவை தக்குவா செய்வார்கள் என்றால் அவர்களுக்கு வானம் பூமிகளுடைய அருள் கதவுகளை நாங்கள் திறந்து விடுவோம். ஆனால் அவர்கள் அல்லாஹுவை பொய்ப்பித்ததன் காரணமாக, அவர்களுடைய அட்டகாச செயலின் காரணமாக அவர்களை நாம் பிடித்துக் கொண்டோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்து கூறுவதை பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹுடைய ஏற்பாட்டை அல்லாஹுடைய நிர்ணயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் ஒரு மனிதன் வேலை செய்வதென்பது தொழிலே ஈடுபடுவதென்பது அது அவனுடைய எதிர்கால நல்ல வாழ்வை சுபீட்சமான ஒரு நிலையை திறப்பதற்கான திறவுகோலாக அவனுடைய தொழில் வேலை இருக்கின்றது. எனவே அவன் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்களில் மிகவும் நறுமணமானது பெருமதியானது தனது கைகளால் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியமாகும். கொடுக்கக்கூடிய கை எடுக்கக்கூடிய கையை விட சிறந்ததாக இருக்கின்றது. எனவே நாம் பேணுதலை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் நமது பேணுதலை விட்டொழுகி நாம் ஓடிவிடக் கூடாது. எவன் ஒரு மனிதன் பிறரை விட்டும் தேவையற்றவனாக இருக்கின்றானோ அவன் கௌரவமானவனாக இருந்து தன்னை பாதுகாத்து ஒரு சந்தோஷமான கௌரவமான நிலைக்கு மாறுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எனது உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் உங்களில் ஒருவர் கயிறுகளை சுமந்து சென்று
அதாவது தனது முதுகிலே கயிறுகளை சுமந்து செல்வது ஒரு மனிதரிடத்திலே சென்று கையேந்தி பிச்சை வாங்குவதை விட அவன் கேட்டால் சில வேளை கிடைக்கும், சில வேளை கிடைக்காமல் இருக்கலாம். இந்த கேட்கக்கூடிய நிலையை விட தான் கயிறுகளை சுமந்து சென்று தொழில் செய்வது, உழைப்பது மிகவும் சிறப்புக்குரியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடுகளை கூலிக்காக மேய்த்திருக்கின்றார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தச்சன் தொழில் செய்திருக்கின்றார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாங்களுடைய கைகளால் உழைக்கக்கூடிய வருமானத்தினூடாகத்தான் உண்ணக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மக்காவிலே இருக்கின்ற போது அந்த குரைஷிகளுடைய ஆடுகளை மேய்த்து கூலி பெற்றிருப்பதை நாம் வரலாறுகளிலே காணலாம். எனவே வேலை செய்வது, தொழில் செய்வது என்பது ஒரு கௌரவமான சங்கையான விடயமாக இருக்கின்றது. வேலையற்று சோம்பேறியாக இருப்பதென்பது மிகவும் மோசமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியிலே பல பாகங்களிலும் சென்று உழைப்பதற்கு, வாழ்வாதாரங்களை தேடிக்கொள்வதற்கான பல வழிவகைகளை எளிதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே உலகத்திலே பல பாகங்களிலும் சென்று அல்லாஹுடைய உணவுகளை உண்பதற்கு, அதனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று எல்லா நேரங்களிலும் அல்லாஹுடைய பேரருளை வேண்டி விரும்பிய இடத்துக்கு சென்று ஹலாலான முறையிலே நாம் உணவுகளை, வாழ்வாதாரங்களை தேடிக்கொள்ளலாம். அதே நேரத்திலே அனைத்து விடயங்களையும் அல்லாஹ்விடத்தில் பரம் சாட்ட வேண்டும். நம்மை விட்டும் தப்பி போன விடயங்களை நினைத்து நினைத்து ஒருபோது நாம் கவலைப்பட்டு விடக்கூடாது. அன்று அதை பெற்றுக் கொள்ளலாமே, அவ்வாறிருந்தால் இது கிடைத்திருக்குமே என்று சென்ற விடயங்களை யோசித்து யோசித்து நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். எனவே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய விடயங்களிலும் நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய விடயங்களை எல்லை கடந்து நாம் பயன்படுத்தி மறந்து விடுவோம் என்றால் அதுவும் ஒரு சோதனைக்குரிய விடயமாக இருக்கும் என்பதை நினைத்து நம்மை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கூழால் வைத்துக் கொள்வதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். உலகம் என்பது அழிந்துவிடும், மறுமை என்பது நிரந்தரமானது. எனவே உண்மையான வாழ்வு மறுமை வாழ்வுதான். இந்த உலகம் என்பது ஒரு ஏமாற்று வாழ்க்கை, அவசரமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு விடயம். இந்த உலகத்திலே பல வகையான மாறுதல்கள், மாற்றங்கள் அடிக்கடி ஏற்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இரவு பகல் அடிக்கடி மாறி வருவதை பார்க்கின்றோம். எத்தனையோ மனிதர்களை சிரிக்க செய்கின்றது, அதற்கு பின்னால் அழுகின்றார்கள். எத்தனையோ மனிதர்கள் மகிழ்வுருவார்கள், அதற்கு பின்னால் கவலைப்படுவார்கள். இவ்வாறாக இந்த உலகம் என்பது சந்தோஷங்களும் கவலைகளும் நிறைந்ததாக இருக்கின்றன. எனவே கவலைகள், சந்தோஷங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவைகளுக்கு மத்தியிலே வாழக்கூடிய நாம் எம்மை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கூடால் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையிலே பழக்கப்படுத்திக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆதமுடைய மகன் உலகத்திலே அவன் எதனை முற்படுத்தி இருக்கின்றானோ அதுதான் அவனுக்குரியதாக இருக்கின்றது. அவன் உன்று செலவழித்திருப்பான், அவன் ஆடைகள் அணிந்து இத்து போயிருக்கும், அல்லது தர்மங்கள் செய்து அது சேமிப்பாக இருக்கும். எனவே உலகத்திலே நீ ஒரு பரதேசி போன்று இருப்பாயாக, அல்லது ஒரு பாதையை கடக்கக்கூடிய மனிதனை போன்று இருப்பாயாக. ஆனால் இந்த உலகம் என்பது, உலக மகிழ்ச்சி என்பது ஒரு குறுகியதாக இருக்கின்றது. மறுமை என்பதுதான் நிரந்தரமானது, உறுதியானது என்பதை நீ உனது உள்ளத்திலே ஆழமாக பதிந்து கொள்வாயாக. எனவே உலகத்திலே நீ ஒரு பரதேசியாக வாழ்ந்து கொள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் இந்த உலக வாழ்வுடைய குறுகிய தன்மை பற்றி நமக்கு போதித்துக் கொண்டே இருப்பதை காணலாம். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகம் நம்மை விட்டு பயணித்துக் கொண்டே இருக்கின்றன, மறுமை எம்மை வரவேற்றுக் கொண்டே இருக்கின்றது. எனவே மறுமைக்குரிய மனிதர்களும் இங்கே இருக்கின்றார்கள், உலகத்துக்குரிய மனிதர்களும் இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் மறுமைக்குரிய மனிதர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த உலகத்துக்குரிய மனிதர்களாக இருந்து ஏமாந்து நஷ்டத்திலே நீங்கள் இருந்துவிட வேண்டாம். இன்று வேலை இருக்கின்றது, அமல்கள் இருக்கின்றன, ஆனால் கேள்வி கணக்கு என்பது கிடையாது. ஆனால் நாளை மறுமையிலே செயல்கள் கிடையாது, கேள்வி கணக்கு மட்டும்தான் இருக்கின்றன. எனவே அந்த ஆறுகள் ஓடக்கூடிய அந்த சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீ உன்னை உனது செயல்களை அதிகப்படுத்திக் கொள்வாயாக, விரைந்து செல்வாயாக. எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஏற்பாடு, அவருடைய நிர்ணயம் எழுதப்பட்டு முடிந்து விட்டது. எனவே அல்லாஹுடைய ஏற்பாட்டை பொருந்தி கொண்டு உலகத்திலே அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையிலே வாழ்வை அமைத்து மறுமைக்குரியவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. ஆமீன்.